Hi friends, today's special chicken noodles Thai style la or breakfast seppuram adavadhu chicken noodles and the noodles ah neenga meeya use pannalam mehun and koithiya kuda neenga use pannikalam seringala okay ipo vande namba eppadi the soup vande prepare pannadhu paakalama vaanga video ku pola தேவையான பொருட்கள் சாவி கட் பண்ணிச்சிங்க 2 இன்ச் சைஸ் 4 இல்லனா 5 பல்லு பூண்டு கொந்திச்சிங்க ஃபிஷ் பால் அப்படி உங்கட்ட சிக்கன் பால் இருந்தா கூட நீங்க சிக்கன் பால் யூஸ் பண்ணிக்கலாம் கோழி இறைச்சி ஸ்பிரிங் அனியன் ஓகே இப்போ வந்து நம்ம சமைக்கலாம் இப்போ ஒரு சட்டி எடுத்து நம்ம எண்ணெய் ஊத்திக்குவோம் எண்ணெய் சூடான பிரப்பாடு நம்ம garlic போட்டு நல்லா வறுத்தெடுப்போம் சோ garlic fry வந்து செஞ்சு நம்ம ஒரு bowl போட்டு தனியா வச்சிருவோம் இப்போ இந்த noodles செய்யற மாதிரி சோ அதுக்கு நம்ம நல்லா கிண்டணும் அது until brown ஆற வரைக்கும் garlic வந்து ரொம்ப நல்லது இந்த வாய்வு சம்பந்தப்பட்டதுக்கு ரொம்ப நல்லது அதனால தான் வந்து சைனீஸ் ஃபுட்ல எப்போதும் garlic வந்து ரொம்ப சேர்த்துக்குவாங்க சாப்பாடு சர்வ் பண்றப்ப garlic டேபிள் இருக்கும் garlic வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது சரிங்களா இப்போ நம்ம சமைக்கிறது வந்து சைனீஸ் ஸ்டைல் பட் தாய்லாந்து ஃபுட் இப்போ பூண்டு வந்து நல்லா brown ஆயிருச்சு எடுத்துச்சிரோம் ஒரு bowlல ஜிஞ்சர் garlic paste போட்டுக்கலாம் 2 டீஸ்பூன் ஏன்னா நம்ம சிக்கன் கோழி அரைச்சு போடுறதுனால வாடை இருக்கக்கூடாது அதனால தான் வந்து ஜிஞ்சர் garlic paste அரைச்சிட்டு வந்து நான் போட்டுக்கிறேன் கோழி அரைச்சு போட்டுக்குவோம் பிரஸ் பேட் எடுத்துட்டிங்கனா ஒன்றும் நல்லாயிருக்கும் அது கொஞ்சம் ஒன்று கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தாக்கா அது பெட்டராக இருக்கும் ஏன்னா அப்புறமா நம்ம இந்த வெந்த அரிசி வந்து நம்ம புல் பண்ண போகிறோம் தண்ணி ஊற்றிக்கலாம் சூப்புக்கு வேண்டி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த தண்ணி வந்து கூடுதலாக ஊற்றிக்குவோம் ஸோ இந்த சூப்பில் தான் வந்து இந்த இறைச்சி வந்து நல்லா வந்துடும் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே இறைச்சி வந்துடும் ஒயிட் பேப்பர் 1 டீஸ்பூன் சிக்கன் கியூப் இல்லைனாக்கா சிக்கன் ஸ்டாக் 2 டீஸ்பூன் சால்ட் 1 டீஸ்பூன் இப்போ போட்டுக்குவோம் இப்போ பத்திரம் திருப்பி ஆட் பண்ணிக்குவோம் சூப்பை வந்து நல்லா பாயில் பண்ண விடுவோம் அப்போ தான் வந்து சிக்கன் நல்லா வந்துடும் சூப் நல்லா கொதிக்குது ஸோ அந்த ஓரத்தில் இருக்க அந்த ஒயிட் கலர்லாம் வந்து இருக்கிறக்கு அந்த நல்லா குக்காக அது ஒரு மாதிரி நிறம் மாறிடும் இப்போ நம்ம சோயா சாஸ் 3 டீஸ்பூன் ஊற்றிக்குவோம் ஃபிஷ் சாஸ் 2 டீஸ்பூன் ஊற்றிக்குவோம் சுகர் 1 டேபிள் ஸ்பூன் இப்போ கோழி அரிசி நல்லா வந்துருச்சு நம்ம ஒரு bowlல தனியாக எடுத்து ஆற வைப்போம் ஏன்னா அது புல் அவுட் பண்ணும் அப்புறம் எப்படி புல் அவுட் பண்ணுறது நான் காட்டுறேன்
ஃபிஷ் பால் போட்டு வேக வச்சுருவோம். குக் பண்ண பிற்பாடு இது ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சிடலாம். வெஜிடபிள் அதாவது சாவி, ஸோ இது வந்து கொஞ்சம் குக் ஆகட்டும், ரொம்ப ஓவர் குக் பண்ணாமல் நல்லா கொதிக்கிற தண்ணி நம்ம கொஞ்ச நேரம் போட்டு எடுத்தோமா அது டக்குன்னு அதே சு இந்த சுருட்டில் இது வந்துடும். எடுத்து தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ வந்த பிற்பாடு லைட்டாக ஒன்று பதி வந்துடுச்சுனாக்கா போதும். நம்ம சிக்கனை வந்து ஆற வச்சுருந்தோம். இந்த மாதிரி இப்போ வந்து சூடில் புல் பண்ணோம். இந்த மாதிரி பிச்சு பிச்சு போடணும், அந்த நீட் நீட்டு நீல் நூல் மாதிரி வரணும். நான் அந்த சிக்கன் வந்து ஏற்கனவே நான் வெட்டி வச்சுனாலும் எனக்கு கட்டாகட்டே இருக்குது. அப்போ நீங்கள் செய்கிறப்ப அந்த சிக்கனை வந்து கொஞ்சம் லாங்காக இருந்துச்சுனாக்கா எந்த லாங்க்கு உங்களுக்கு வேணுமோ, ஸோ அந்த லாங்காக வச்சுட்டு இருந்தீங்கனாக்கா அது ப்ரெஸ் பேட்டை வந்து நீங்கள் புல் பண்ணுறப்ப அழகாக ஒன்று நீளமாக வரும். ஒரு வழியாக எல்லாத்தையும் நம்ம புல் பண்ணிட்டோம். சிக்கன் பீஸ் பீஸ் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து தனி வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு சிக்கன் சூப் ரெடியாக இருக்குது. சிக்கன் மீட்டும் ரெடி ஆகிடுச்சு, கோழி அரிசியும் ஃப்ரைட் கார்லிக்கும் ரெடியாக இருக்குது. பூண்டு பொரிச்ச பூண்டு, ஃபிஷ் பால், ஸ்ப்ரிங் அனியன் நம்ம சிறுசாக வெட்டி வச்சுருக்கோம், சாவி கடுகுக்கீரை ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். எப்படி அசம்பிளி பண்ணுறதுன்னு நம்ம நூடுல்ஸ் எடுத்து போட்டுக்குவோம். அவிச்சு கழுவி வச்சுருந்து அந்த மஞ்சள் நூடுல்ஸ் எடுத்து போட்டு அது மேலே சைட்டில் வந்து சாவி வெஜிடபிள் வச்சுட்டு ஃபிஷ் பவுல் அரைச்சிப்போம். இது வந்து ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி. சிக்கனை ஸ்ட்ரைப் பண்ணி வச்சுனால அது வந்து நடுவில் வச்சுக்குவோம், ஏன்னா அது சிக்கன் சூப்னால. சூப் ஊற்றிக்கலாம். ஸோ அந்த நூடுல்ஸ் லெவலுக்கு நம்ம சூப் ஊற்றிக்கணும். நான் ஒரு பேக்கெட் மஞ்சள் மீன் வாங்கினேன், ஸோ அது வந்து நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி கரெக்டாக இருந்துச்சு. ஸ்ப்ரிங் அனியன், பொரிச்ச பூண்டு, தட்ஸ் ஆல். ஸோ ஊசி மிளகாய் வச்சு சைட் வச்சு சாப்பிட்டுமா டேஸ்ட்டாக இருக்கும்.
எனக்கு சூப்பில் உரப்பு இல்லாதனால நம்ம ஊசி மிளகாய் வந்து கிச்சப்பில் போட்டு சாஸில் பிடிச்சிருக்கோம். தாய் சிக்கன் சூப் நூடுல்ஸ் இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்திங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட நம்ம அடுத்த நியூ வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளெஸ் யூ ஆல். ஹாப்பி குக்கிங். பை பை. Drop it.